இன்னைக்கு நாம பச்சை மிளகாய் வளர்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அது விதை முதல் அறுவடை வரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ அதுக்கு எந்தவித நோய் தாக்கமும் ஏற்படாம எப்படி தடுக்கறதுங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அன்றாட யூஸ்ல அது ரொம்பவே முக்கியமானது. தக்காளி வெங்காயம் எப்படியோ அதே மாதிரி தான் மிளகாய். ஸோ அது நம்ம வீட்லேயே எப்படி வளர்த்துறதுன்னு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மிளகாய் செடி வளர்த்தும் போது முதல்ல நாம் அது வந்து நாத்தா ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்த்து அதுக்கப்புறமேட்டு மாற்றி நடணும். அப்போ தான் வந்து நல்லா வளரும். இந்த இதே ப்ராசஸ் வந்து தக்காளி கத்திரிக்காய் அதுக்கும் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் நாத்தா நட்டு தான் வந்து மாற்றி நடணும். ஸோ இதுக்கு தேவையான மண் கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மண் கூட கொஞ்சம் மாட்டு எரு கலந்த கலவையும் சாம்பல் இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாம்பல் வந்து அதிகமாக வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா பூக்கள் நிறைய வந்து முளைச்சி உங்களுக்கு செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் அதோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வரைக்கும் இது நல்லாவே வளரும். நீங்கள் அதை எந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து மிளகாய் கிடைக்கும். ஸோ இங்கே நான் வந்து நம்ம நார்மலாக வச்சுருக்கோம் இல்லையா வரமிளகா அதுலேருந்து எடுத்த சீட்ஸ்லேருந்து தான் வந்து அதிகமாக செடி நான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் வந்து கேரளா விதைகள் இருக்கும் இல்லையா நீல நீளமாக வந்து மேல் நோக்கி வளரக்கூடிய மிளகாய் அதையும் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 ரோவில் வந்து மிளகாய் செடி வச்சுருந்தேன். ஸோ இது நல்லாவே வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. ஸோ அதில் இருக்க மிளகாயெல்லாம் நாங்கள் பறிச்சிட்ருக்கோம். பாருங்கள் இந்த சைஸ் இருக்குது. நான் இன்னுமே கொஞ்சம் டைம் விட்டேன்னா இன்னுமே நல்லா வளரும். ஸோ இதுலேயே வந்து ஒரு சிலதெல்லாம் பழுத்துரும். நீங்கள் அப்படியே அதை நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மிளகாய் தாங்க நான் சொன்னது கேரளா மிளகாய். இது வந்து மேல் நோக்கி வளரக்கூடியது. நார்மலாக நம்ம வச்சுருக்க மிளகாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வளரும். ஆனால் இது வந்து மேல் நோக்கி வளரும். அதே மாதிரி நம்ம மிளகாய்க்கு இருக்கக்கூடிய காரத்தில் இது 4 மடங்கு அதிகமாகவே இருக்கும் இதோடைய காரம். ஸோ மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்கங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுங்கிறதும் அதை கட்டுப்படுத்தி நம்ம செடிகளை கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே எப்படி வந்து பராமரிக்கிறதுங்கிற பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு ஒரு செடி வச்சிங்கன்னா அதை தொடர்ந்து நீங்கள் நல்ல முறையில் பராமரிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வாரம் வாரம் தேவையான மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் செடிகள்லேருந்தே நீங்கள் தயாரித்துக்கலாம். ஸோ இதுக்கான நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிகமாக வரக்கூடிய நோய்னா இலை சுருட்டல் நோய். அது வந்து ரொம்பவே அதிகமாக வரும். அதே மாதிரி வெயில் காலங்களில் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அடித்த மாதிரி ஆகிடும். இது மழைக்காலங்களில் பூக்களை அதிகமாக வந்து நல்ல நிறைய பூக்கள் வர செய்யும். ஆனால் வெயில் காலங்களில் பூக்கள் அதிகமாக கொட்டவும் செய்யும். அதே மாதிரி மஞ்சள் அடித்த மாதிரி ஆகிடும் இலைகள். ஸோ அதுக்கு நாம் என்ன மருந்து கொடுத்தா சரியாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா வெரைடியை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் செடிகளுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய இறை சுருடல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். இன்னொரு ரெமிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நல்லா மோர் வந்து 2-3 நாள் வந்து நல்லா புளிக்க வச்ச மோரில் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மோர் எடுக்கிறீங்களோ அதுக்கு 10 மடங்காக தண்ணி கலந்து நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டு வரலாம். அதாவது வாரத்துக்கு 2 முறை விதம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த இலை சுருடல் பிரச்சனையானது உங்களுக்கு முற்றிலுமாக வந்து நீங்கள் சரியாயிடும். அதே மாதிரி அதிகமாக பூக்கள் வைக்கும் ஆனால் எல்லா பூக்களும் உதிர்ந்தனும் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து சரியாகி உங்களுக்கு நிறைய வந்து காய்கள் அதிகமாக கிடைக்க வைக்கும். ஸோ வெயில் காலங்களில் இன்னொரு பிரச்சனை வந்து மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி இது ரெண்டுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் இலைகளுக்கு பின்னாடி. ஸோ அதை எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 3G கரைசல் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வேப்பெண்ணையும் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடர்ந்து வாரத்துக்கு 2 முறை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நோய் தாக்கமும் வராது. அது இருந்தாலும் வந்து அது சரி செஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்து தொடர்ந்து அதனுடைய மண் சத்து வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து கம்போஸ்ட்டும் கூடவே வந்து வேப்பம் புண்ணாக்கு அதையும் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து மாதத்தில் 1 முறையாவது நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 செடிக்கு மேலே வச்சுருக்கேன். நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் இந்த மிளகாயெல்லாம். இது எதுக்காக நான் விட்டுருக்கேன்னா நான் வந்து வரமிளகாய் அரைக்கலாம்னு சொல்லி தான் அந்த மாதிரி விட்டுருக்கேன். ஸோ உங்ககிட்ட 1 செடி 2 செடி இருக்குன்னா நீங்கள் அது காயாக இருக்கும்போதே பறிச்சிடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா
ஸோ இது நல்லா பழுக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு செடிகள்லேருந்து வரக்கூடிய சத்தானது முழுமையாக வந்து அது பழுக்கிறதுக்கே வந்து அதிகமாக போயிடும். அப்போ உங்களுக்கு புதிய பூக்கள் அதிகமாக வராது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் காயாக இருக்கும் போதே பறிச்சுடுங்க. ஸோ இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஈஸியான முறையில் மிளகாய் செடி வளர்த்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ, ஹவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள்.